வெல்கம் டு சக்தி டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ட்ரிக்ஸ் நம்பர் 33. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு அல்ஜிப்ரா ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்ச சொன்னாலும் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்க்கு ஒரு வேல்யூ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் டூவால் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு மைனஸ் டூவால் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது நீங்கள் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப டைம் ஆகும். இது வந்து ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அல்ஜிப்ரால வெரிஃபை, இப்போ ஆன்சரை வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு செவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிவன் எடுத்தோம். கிவன் நான் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் செவன் சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸோடுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணு சொல்லி சொன்னேன். எனக்கு கொடுத்துருக்கணும் செவன், அந்த செவனை வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணிட்டு ப்ளஸ் டூவால் ஆட் பண்ணு சொல்லி சொன்னேன். அதை அந்த இடத்துல பண்ணிக்க செவனை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49, 49 ப்ளஸ் டூ வந்து 51. கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் 51. அதை எடுத்துகிட்டு போய் இதில் ஸ்கொயர் பண்ணு சொல்லி சொன்னால் 51 கிடச்சிது. 51 ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் டூவால் சப்ராக்ட் பண்ணு சொல்லி சொல்லிருக்கேன். 51 ஸ்கொயர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து 2601 கிடைக்கிது. மைனஸ் டூவால் சப்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து 2599 கிடைக்கிது. இதுதான் இப்போ வாங்க இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அது வந்து ஃபோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னத்தை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோரையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிவன் எழுதி எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் வந்து ஃபோர்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட்கட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும். ஃபோரு, அந்த ஃபோரை வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு டூவால் ஆட் பண்ணுறேன். அப்போ ஃபோர் ஸ்கொயர் வந்து 16, ப்ளஸ் டூவால் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 18 கிடச்சிது. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா 18, அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். 18 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் டூவால் சப்ராக்ட் பண்ணணும். 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324, மைனஸ் டூவால் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 322 கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ப்ளஸ் பண்ணுற இடத்துல மைனஸ் பண்ணிட்டு, மைனஸ் பண்ணுற இடத்துல ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே தப்பாயிடும். அதனால் வந்து ஷார்ட்கட்டை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரே ஒருத்தர் வந்து ஷார்ட்கட்டை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலும் சரி, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ பெருசு இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ பெரிய வேல்யூவை கொடுத்துருந்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் இது பண்ண வேணாம். நீங்கள் ஃபஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் டூவால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும் 51. அந்த ஆன்சரை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் டூவால் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் வந்து இந்த ஷார்ட்கட். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அம்சம் வச்சு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ரிக்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க.